ஓகே குட்டீஸ், இப்போ நாம பழங்கள் பத்தி பார்க்க போறோம். நிறைய பழங்கள் நாம சாப்பிட்டுறோம் இல்லையா? அந்த பழங்கள்ல நமக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, எல்லாமே கிடைக்குது. சோ அந்த பழங்களை இப்போ நாம ஒண்ணொண்ணா தெளிவா பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆப்பிள். இது ஆப்பிள். ஆப்பிள் பழம் அழகான சிவப்பு நிறத்துல காணப்படும். ஆப்பிள் சாப்பிட்டா இதயத்திற்கு ரொம்ப நல்லது. ஆப்பிள் தினமும் சாப்பிடணும். An apple a day keeps the doctor away. இப்படி ஒரு பழமொழி கூட நமக்கு இருக்கு. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டியதே இருக்காது. ஸோ குட்டீஸ், தினமும் நீங்க ஆப்பிள் கட்டாயமா சாப்பிடணும். அடுத்து ஒரு பழம் நம்ம பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். இது வாழைப்பழம். வாழைப்பழம் அழகான மஞ்சள் நிறத்துல காணப்படும். வாழைப்பழம் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாழைப்பழத்துல நமக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற பழம் மாம்பழம். இது மாம்பழம். மாம்பழமும் அழகான மஞ்சள் நிறத்துல காணப்படும். மாம்பழம் நமக்கு எந்த சீசன்ல கிடைக்கும் தெரியுமா? பெரும்பாலும் கோடை காலத்துல தான் மாம்பழம் நமக்கு அதிகமா கிடைக்கும். மாம்பழத்திலையும் நமக்கு விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற பழம் திராட்சை. இது திராட்சை பழம். திராட்சை பழத்தை நம்ம ரெண்டு நிறங்கள்ல பார்க்கலாம். ஒண்ணு பச்சை நிற திராட்சை பழம், இன்னொன்று கருப்பு நிற திராட்சை பழம். ரெண்டுலையுமே நமக்கு அயன், அதாவது இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை இங்கிலீஷில் நாம கிரேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ நாம பார்க்குற பழம் தர்பூஷணி. இது தர்பூஷணி. இதை இங்கிலீஷில் நாம வாட்டர்மெலான் அப்படின்னு சொல்கிறோம். தர்பூஷணி பழம் எப்படி இருக்கும்? வெளியில அழகான பச்சை நிறத்துல இருக்கும், உள்ள அழகான சிவப்பு நிறத்துல காணப்படும். இதுல சீட்ஸ் கூட குட்டி குட்டியா நிறைய இருக்கும். இந்த தர்பூஷணி பழத்தை வெயில் காலத்துல, அதாவது கோடை காலத்துல நாம ஜூஸ் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்கு இது நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம். அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன பழம்? இது ஆரஞ்சு. இது ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம் அழகான ஆரஞ்சு நிறத்துல நமக்கு இருக்கும். குட்டீஸ் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆரஞ்சுல நமக்கு விட்டமின் சி அதிகமா காணப்படுது. ஓகே, அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஸ்ட்ராபெரி. இது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி பழம் குட்டீஸ் அழகான சிவப்பு நிறத்துல காணப்படும். அதுல அங்கங்க எல்லோ கலர், அதாவது மஞ்சள் கலர்ல சின்ன சின்ன டாட்ஸ் கூட வெளியில காணப்படும். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பழம், அதாவது ரொம்ப சுவையான ஒரு பழம். அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம்? இது சப்போட்டா. இது சப்போட்டா. குட்டீஸ் சப்போட்டா பழம் கட்டாயமா எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. அது என்ன நிறத்துல காணப்படும்? பழுப்பு, அதாவது ப்ரௌன் நிறத்துல காணப்படும். சப்போட்டா பழம் ரொம்ப சுவையான ஒரு பழம். சப்போட்டா சாப்பிட்டீங்கன்னா நம்முடைய உடம்புக்கு அயன், அதாவது இரும்பு சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா சப்போட்டால இரும்பு சத்து அதிகமாக காணப்படுது. அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். இது கொய்யா பழம். இது கொய்யா பழம். கொய்யா பழம் எப்படி இருக்கும் குட்டீஸ் சொல்லுங்க? கொய்யா பழத்துல ரெண்டு விதமான கொய்யா பழம் இருக்கு. கொய்யா பழம் எல்லாமே வெளிப்பகுதியில அழகான பச்சை நிறத்துல தான் காணப்படும். ஆனால் உள்பகுதியில சில கொய்யா பழம் அழகான ரோஸ் நிறத்துல காணப்படும். சில கொய்யா பழம் வெள்ளை நிறத்துல காணப்படும். ஆனா ரெண்டு கொய்யா பழமுமே நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது.
அதுல விட்டமின் அதிகமா இருக்கு. அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். இது அன்னாசி. இது அன்னாசி. ஓகே குட்டீஸ், இந்த அன்னாசி பழத்தை இங்கிலீஷ்ல நாம பைனாப்பிள் அப்படின்னு கூட சொல்லுவோம். பைனாப்பிள் அதாவது அன்னாசி பழம் எப்படி இருக்கும்? வெள்ளியில பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஹார்டா, அதாவது சொர சொரப்பா முள்ளு முள்ளா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அன்னாசி பழம் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா, அதாவது அவ்வளோ சுவையா நமக்கு காணப்படும். அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். இது பலாப்பழம். இது பலாப்பழம். பலாப்பழமும் அதே மாதிரி வெளியில முள்ளு முள்ளா ரொம்ப கடினமா இருக்கும் அதனுடைய தோல். ஆனா அதே சமயம் உள்ளுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா அது சின்ன சின்ன சுளை சுளையா காணப்படும். ஒரு பழத்துல நிறைய சுளை நமக்கு காணப்படும். இந்த பலாப்பழம் நமக்கு முக்கியமா வெயில் காலம், அதாவது கோடை காலத்துல தான் இந்த பலாப்பழம் நமக்கு அதிகமா கிடைக்கும். இந்த பலாப்பழம் சாப்பிட்டாலும் நமக்கு விட்டமின்ஸ் அதிகமா நம்முடைய உடம்புக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போற பழம் பப்பாளி. இது பப்பாளி பழம். பப்பாளி பழம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன நிறத்துல இருக்கும்? ஆரஞ்சும் மஞ்சளும் சேர்ந்த மாதிரி ஒரு அழகான நிறத்துல அது காணப்படும். அதுக்குள்ள அழகான ஆரஞ்சு நிறத்துல தான் இருக்கும். அதுல நிறைய சீட்ஸ் காணப்படும். சில பப்பாளி பழத்துல சீட்ஸ் அதாவது விதைகள் இல்லாம கூட இருக்கும். பப்பாளி பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க, இது சாத்துக்குடி. இது சாத்துக்குடி. சாத்துக்குடி பழம் என்ன நிறத்துல இருக்கும் தெரியுமா? இது கிரீன், அதாவது பச்சை நிறத்துல காணப்படும். சாத்துக்குடி பழத்தை எல்லாரும் ஜூஸ் அதாவது சாறு பிழிஞ்சு குடிப்பாங்க. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நமக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன பழம் தெரியுமா? இது பேரிக்காய். இது பேரிக்காய். பேரிக்காய் நமக்கு குளிர் பிரதேசங்கள்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். குளிர் பிரதேசங்கள்ல மட்டும்தான் பேரிக்காய் உற்பத்தி ஆகும். பேரிக்காய் வெளியில அழகான மஞ்சள் நிறத்துல காணப்படும். நடுவுல நடுவுல கருப்பு புள்ளிகள் கூட வெளியில காணப்படும். இது ரொம்ப டேஸ்டியான அதாவது சுவையான ஒரு பழம். ஓகே குட்டீஸ், அடுத்து நாம ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன பழம் தெரியுமா? எஸ், இது மாதுளை. இது மாதுளம் பழம். மாதுளம் பழம் என்ன நிறத்துல இருக்கும் தெரியுமா குட்டீஸ்? அழகான சிவப்பு நிறத்துல காணப்படும். அதுக்கு உள்ள நிறைய சீட்ஸ் அதாவது விதைகள் நிறைந்து காணப்படும். அதை தான் நாம எடுத்து சாப்பிடுவோம். அந்த விதைகள் ரொம்ப சாஃப்டா அதாவது மெதுவா தான் இருக்கும். மாதுளம் பழம் நமக்கு அயன் அதாவது இரும்பு சத்தை அதிகமா கொடுக்குது. ஓகே, அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். இது எலுமிச்சை. இது எலுமிச்சை. எலுமிச்சை இங்கிலீஷ்ல நாம லெமன் அப்படின்னு சொல்லுவோம். எலுமிச்சை என்ன நிறத்துல இருக்கும் சொல்லுங்க? எஸ், அது அழகான மஞ்சள் நிறத்துல காணப்படும். எலுமிச்சையில நாம அதிகமா சாறு எடுத்து குடிப்போம் இல்லையா? ஏன்னா அது நமக்கு அதிகமா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஜூஸ் அதாவது சாறாக அது நமக்கு இருக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க, பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம் தெரியுமா? இது சீதாப்பழம். இது சீதாப்பழம். சீதாப்பழம் என்ன நிறத்துல இருக்கும் தெரியுமா? வெளிய அழகான பச்சை நிறத்துல இருக்கும். அதுக்குள்ள நிறைய விதைகள் அதாவது சீட்ஸ் காணப்படும். சீதாப்பழம் சாப்பிட்டா நம்முடைய உடம்புக்கு இரும்பு சக்தி அதாவது அயன் நிறைய கிடைக்கும். ஓகே குட்டீஸ், அடுத்து நாம ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன பழம் தெரியுமா? இது பேரிச்சம் பழம். இது பேரிச்சம் பழம். பேரிச்சம் பழத்துல இங்கிலீஷ்ல நாம டேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதை சாப்பிட்டா நமக்கு உடம்புல நிறைய அயன் அதாவது இரும்பு சத்து
அதிகமாக நமக்கு கிடைக்கும். இது இரும்பு சக்தி நிறைந்த ஒரு பழம். அடுத்து ஒரு பழம் பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது என்ன பழம் தெரியுமா? இது பிளம்ஸ். இது பிளம்ஸ். பிளம்ஸ் அழகான சிவப்பு நிறத்தில் காணப்படும். ஆப்பிள் பழம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆப்பிள் பழம் மாதிரியே இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். இந்த பிளம்ஸ் நமக்கு குளிர் பிரதேசங்கள்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும். பிளம்ஸ்லையும் நமக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் நிறைய பழங்களை வகை வகையாக பார்த்துட்டோம். அதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, அதனால் நமக்கு உடம்புக்கு என்ன சத்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்.